மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். இன்றைய நிலநேரம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். தீராத பிரச்சனை உடையவர்கள் திருச்செந்தூரில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை காலையில செவ்வா ஹோரையில தரிசனம் பண்ணிட்டு பேசாமல் இருக்க வேண்டும். அப்படியே பேசாமல் வெளியே வந்து அங்கு கடல் மேல் எழுந்தருளி இருக்கும் சூரிய பகவானை கண்டு கை ரெண்டியை நீட்டி என்ன வேண்டும்ங்கிறத கேட்கணும். இப்படி கேட்டால் கேட்ட வரம் கேட்ட பொழுதில் கிடைக்கும். இது போன்ற தேவை இருப்பவர்கள் ஸ்ரீமடத்தில் நடக்கும் வேள்விகளில் தினமும் கலந்து கொள்ளுங்கள். நான் சொல்வதை கேட்டு நடந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியை நம்மோடு சேர்ந்து சிறப்பிக்க வந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள். சுவாமிஜியை நம்ம ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிக்கிறோம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அதிர்ஷ்டக்காரர்லாம் என்ன சொல்றாங்க உங்களுக்கு? அதிர்ஷ்டக்காரர் தவிர்த்து வெளியில இருந்து உங்களுக்கு கால்ஸ் எல்லாம் நிறைய வருதுன்னு டெய்லி நம்ம ஒரு ரிப்போர்ட் கேள்விப்பட்டுட்டே. ஆமா, அது இந்த ஷோ மட்டும்தான் இத்தனை குறுகிய காலத்துல இத்தனை பெரிய வெற்றி அடைந்த ஒரு ஷோன்னு சொல்லலாம். அதிர்ஷ்டக்காரர்கள் என்பவர்கள் நமக்கு அழைச்சாலே அவங்க அதிர்ஷ்டக்காரர்களாக மாறிவிடுகிறார்கள் எனும் நம்பிக்கை மக்களிடையே இருக்கு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க நேர்களே, இந்த ஷோவில் அழைச்சாதான் அதிர்ஷ்டக்காரர், மற்றபடி எல்லாம் கிடையாது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி எங்கிட்ட பேசினாலே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். வை? பிகாஸ் நான் வந்து இந்த பூச்சி வார்த்தைகள் எல்லாம் சொல்ல மாட்டேன். உங்கள் பிரச்சனை என்னவோ அதை பற்றி நேரடியாக சொல்லுவேன். அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முறைகள் என்னவோ அதை சொல்லுவேன், சரியா? அதற்கான எளிமையான அழகான பரிகாரங்கள் என்னவோ அதையும் சொல்லுவேன். ஸோ அதனால் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அது கடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இதுக்கு பண்ணால் மட்டும்தானே கிடையாது, இது ஒரு லாட்டரி சீட்டு மாதிரி இன்றைக்கி கிடைக்குது. நான் தான் எப்பொழுதும் புதையில் இருக்கிறேனே, எப்போ வேணால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். திருப்பி சாமிஜி, வழக்கம் போல இன்னைய ஷோ ரெண்டு செக்மெண்டா போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அதிர்ஷ்டக்காரர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஹலோ. ஹலோ சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் சார். பேர் எழில் சார். எழில், சுவாமிஜி லைன்ல இருக்காங்க, சுவாமிஜி கிட்ட பேசுங்க. வணக்கம் எழில். எழில் அழகு தமிழ் பெயர். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து சார் பேசுறேன். சரி, பிறந்த நாள் நேரம் இடம்? 1/6/1978 சார். 78. பிறந்த நேரம்? 10 மணி. பிறந்த இடம் சென்னை தான? சென்னை. மீனராசி, ரேவதி நட்சத்திரம் 3வது பாதம், கடகலக்னம். 1 கேது சந்திரனும், 3 புதன் சூரியன், 4 குருவும் சுக்கரனும், 5 செவ்வாய் மாந்தி, 6 சனி, 7 ராகுவும் சந்திரனும். 2018-28 வரைக்கும் ராகு திசை. அதில் 13 மே 2021 உங்களுக்கு வந்து ராகு புக்தி முடிஞ்சு இப்போ 12 நவம்பர் 2021 அப்புறம் குரு புக்தி போயிட்டு இருக்கு. ஸோ மீனராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதியுடைய புக்தி. ஆனால் என்ன பிரச்சனைனா, கடகலக்னத்துக்காரங்களுக்கு குரு வந்து கடகலக்னத்துக்காரங்களுக்கு குரு அவ்வளோ நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாது. 6 குடையவன் என்பதால் அவன் பாவியாக கருதப்படுகிறது. 4 போய் உட்கார்ந்துருக்கார். 4 இருக்கிற குரு 4, 5, 6, 7, 8 பார்க்குறார். 9, 10, 11, 12 பார்க்குறார். விரயஸ்தானத்தையும் பார்க்குறார். என்னாச்சு? ஏதாவது உங்கள் மேரேஜில், மேரேஜ் லைஃப் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். செப்பரேட்டடாக இருப்பீங்க, கரெக்டா சார்? அதுதான் சார் என்னோட கேள்வி. வீட்டில் ஒரு கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டோம். விவாகரத்து ஆயாச்சா? விவாகரத்து அப்ளை பண்ணிட்டீங்களா? இப்போ தான் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க சார், அப்ளை பண்ணியிருக்கோம் சார். அது வந்துட்டு இப்போ எத்தப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு இழுத்து கொண்டு ஓடிக்கொண்டு வாழணும். நீங்க உங்களுக்கான டிப்ரெஷன் சரி ஆகிறதுக்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கீங்க, பட் ஆனா கைவிடாதீங்க. சரி, ஓகே. டிப்ரெஷன்ல ஒரு
ஒரு கட்டத்துல விவாகரத்து அப்ளை பண்ணிட்டோம், இப்ப அந்த வாழ்க்கை அமைச்சிக்கலாமா இல்ல டைவர்ஸே பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி தான். நான் எங்கிட்ட வர்ற கிளைண்ட்ஸ் யாருக்குமே இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஐ எம் ஸ்ட்ரிக்ட்லி அகெயின்ஸ்ட் ஆன் தட். டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் முக்கிய எதிரி. டைவர்ஸ் அப்படிங்கிறது வந்து நாம் எல்லாம் இந்தியர்கள், நம்ம ஒன்றும் அமெரிக்கர்கள்லாம் ஒன்றும் கிடையாது. சரி ஓகே, எனிவே இது ஒரு கலாச்சாரமாகவே பெருகிவிட்டது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஈஸியாக டைவர்ஸ் பண்ணிடுறீங்க. ஆ இங்கே பாருங்கள், கொஞ்சம் டைம் ஃப்ரேம் கொடுங்க, எல்லா பிரச்சனையும் தீரும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவும் இல்லை, மனிதர்களில் யாரும் குறையற்றவர்களும் இல்லை. அதை தயவுசெய்து உணர்ந்துக்கோங்க. நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் ஃபாரினில் ஒரு ஜாப் பார்த்து, சரியா? ஃபாரின் போங்க, உங்களுக்கு ஃபாரின் போகிற நேரம் தான், நீங்கள் ஃபாரின் போங்க. சரியா? அரவேணும் ராகு ஐயனே போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆகவருள் புரி அனைத்திலும் விற்றி, ராகுக்கணியே ரம்யா போற்றி, ராகு பகவானை சரணடைங்க. தம்பதிக்குள்ளே பிரச்சனை இருந்ததுன்னா அழகாக அவர் செப்பரேட் பண்ணி கொஞ்ச நாள் கூல் டவுன் பண்ணி வைப்பார். ராகு வந்து பிரித்து வைப்பார்னு சொல்லுவாங்க. ராகு வந்தால் உண்மையிலே கம்ஃபர்ட் பண்ணி வைப்பார். அதான் சண்டை வந்தால் மூஞ்சிக்கு மூஞ்சி பார்க்காமே பண்ணி விட்டுருவார். அதுமாதிரியே நீங்கள் ஒரு ஒரு வருஷம் எனக்காக வெளிநாடு சென்று இருங்கள். சரியா? வெளிநாடு போயிட்டு வாங்க, அதுக்கப்புறமா பழைய காதல் மீண்டும் உயிர் பெறும். சரியா? அதனால் விவாகரத்தெல்லாம் வேண்டாம், வெளிநாடு போயிட்டு வாங்க. நேராக வந்து நீங்கள் என்ன பாருங்கள். எல்லாம் வல்ல வெம்பெருமான் விஷ்ணுமாயா உடைய முடிக்கயிறெல்லாம் உங்கள் கயிறில் கட்டி விடுறேன், ரக்ஷெல்லாம் கொடுக்குறேன். வாங்க, ஒரு தெளிவு பெறும், மனம் தெளிவு பெறும். சரியா? சரி சார், நன்றி சார். ஆமாம், நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ராகு பகவானுக்கு திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு போய் பாலபிஷேகம் பண்ணுங்க, அம்பாளுக்கு தாலி வாங்கி கொடுங்க, அம்பாளுக்கு புது மாங்கல்யம் வாங்கி சாத்துங்க. சரியா? சரி சார். ரைட், உங்கள் மனைவி பேர் என்ன? ஏல ஸ்டார்ட் ஆகுமா? சரி, ஏதாவது சொல்லணும், இது சிபில் ரிப்போர்ட் மாதிரி, நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும். உங்கள் மனைவி பேர் ஏல ஸ்டார்ட் ஆகும், ஏனாலே ராகு தான். உங்களுக்கு இப்போ பிரிஞ்சிருக்க வேண்டிய நேரம், நீங்களாக ஜென்டலாக பிரிஞ்சிருங்க, ஒரு ஒரு வருஷம் வேலைக்கு போயிடுங்க. சரியா? சரி சார். நன்றி நன்றி, விவாகரத்துங்கிற முடிவெல்லாம் விட்டுருங்க. சரியா? நன்றி சார், நன்றி. சிறப்பு சாமிஜி, எழிலுக்கு ரொம்பவே அருமையான விளக்கம் சொன்னீங்க. அதாவது ஒரே அடியாக பிரிஞ்சு வர வேண்டாம், விவாகரத்து பண்ணி ஒரு ஒரு வருஷம் போய் தள்ளிடுங்க. விவாகரத்து என்பது இந்தியாவின் கொள்கை அல்ல. மறைந்தவங்க இந்தியர்கள் கடைசி வரை தாயை காப்பாற்றுபவர்கள், இந்தியர்கள் கடைசி வரை பிள்ளைகளுக்கு சோறிடுபவர்கள். புரியாத வாழ்க்கை துணை கிடைத்துவிட்டது என்பதற்காக விவாகரத்து செய்பவர்கள், நான் அவங்கள எப்படி சொல்கிறதுன்னு தெரில, உங்கள் மனசு காயப்படும். பட் ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் தம் கட்டலாம். கண்டிப்பாக எழில் அந்த முடிவிலிருந்து வெளியில் வருவார், விவாகரத்து பண்ண மாட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் தள்ளி இருந்து அந்த பழைய காதல் மீண்டும் மலர்ந்து வரா மாதிரி அவர் வந்து அவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி சுவாமிஜி, இன்றைய தாந்திரிக பரிகாரம் என்னென்னு நம்ம பார்த்தோம். இன்றைய தாந்திரிக பரிகாரத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, முருகப்பெருமான் திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமானை போய் எப்படி காரியத்தை சாதிச்சுக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு மகிழ்ந்திருக்கும் நேரம்னு ஒன்று இருக்கும். இப்போ தேய்பிர சஷ்டி அப்போ முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா, மனைவிகளோட, அவருக்கு ரெண்டு மனைவி, மனைவிகளோட மகிழ்ந்திருப்பார். அப்போ அவர் அவர் டவுன் மாதிரி இருப்பார். அப்போ நீங்கள் எது கேட்டாலும் கொடுப்பார், அவர் கெத்தாக இருப்பார் அந்த அரை மணி நேரம். அந்த மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருச்செந்தூர் போங்க, அது ஒரு குருஸ்தலம் கம் இது செவ்வாஸ்தலம். அங்கே போனீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்க முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் ஹோரையில், அதாவது 6:00 to 7:00 பார்க்கணும். உங்களை பார்க்கவே விட மாட்டாங்க, திரைச்சலை போட்டு மூடிடுவாங்க, சுவாமி தரிசனமே காட்ட மாட்டாங்க. காரணம் என்னென்னா, எது கேட்டாலும் சுவாமி அப்போ கொடுத்துருவார். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், அதுவும் செவ்வாய் ஹோரையில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். செவ்வாய்னா அவருக்கு அவ்வளோ பிரியம், செவ்வாய்க்கு அவர் மேலே அவ்வளோ பிரியம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொருத்தர் பிடிக்கும். சரியா? அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமைக்கு வந்து இந்த மாதிரி. ஸோ அப்போது முருகப்பெருமான திங்கக்கிழமை நைட்டே போயிடணும், திருச்செந்தூரில் தங்கியிருந்து செவ்வாய்க்கிழமை காலையிலாம் எழுந்து கோயிலுக்கு போய் 6 to 7:00 எப்படியாவது அவரை பார்த்துருக்கேன். பார்த்துட்டதுக்கப்புறம் அப்படியே பேசவே கூடாது, பார்த்த மேனிக்கு அப்படியே அமைதி, அப்படி திரும்பணும், பேசாமல் நடந்து வரணும். திருச்செந்தூர் கடல் இருக்குது, கடலுக்கு மேலே சூரியன் எழுந்தருளி இருப்பார். அந்த சூரியனை அப்படி பார்க்கணும், பார்த்துட்டு பார்த்துக்கோ உன்னை நம்பி தான் வந்திருக்கேன் என்று சொல்லி அமைதியாக நினச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருங்க, அப்புறம் பேசுங்க. எதுவாக இருந்தாலும் இது ஒரு எளிய பரிகாரம், சித்தர்கள் சொன்ன பரிகாரம். திருச்செந்தூரில் முருகப்பெருமானை பார்த்துட்டு சூரியனை பார்த்தா அப்படி ஒரு பவர், அது ஏன்லாம் கேட்காதீங்க. தேர் இஸ் எ திங் இஸ் தேர், இது ஒர்க் அவுட் ஆகும், எத்தனையோ பேருக்கு ஆயிருக்கு. நீங்கள் திருச்செந்தூர் போங்க, முருகப்பெருமானை பாருங்கள், செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் ஹோரையில், முடிஞ்சால் செவ்வரலி எடுத்துகிட்டு போனால் சிறப்பு, சிகப்பு துண்டு வாங்கி சுவாமிக்கு கொடுத்தா இன்னும் சிறப்பு. சரியா? இதெல்லாம் தான் செவ்வாய்க்கான ஒரு விஷயங்கள். ரொம்ப சந்தோஷம், அழகாக போச்சு இன்றைக்கி ஷோ. பொதுவாகவே நான் வந்து விவாகரத்துக்கு சரி அல்லது காதல் சரி இதெல்லாம் நான் கொஞ்சம் முரண்பட்ட கொள்கைகளுடையவன்.
காதலால் அழகாகிறது பூமி. லவ் பண்ணுங்க, பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அல்லது காது கல்யாணமானவர்கள் கல்யாணமானவங்க அப்புறம் மனைவியை லவ் பண்ணுங்க. பட் ஆனால் எந்த காலத்துலையும் தயவுசெய்து விட்டுட்டு போகாதீங்க. அதான் நான் சொல்வேன், லவ் பண்ணி ஏமாத்தாதீங்க. அதையும் நான் திருப்பி சொல்வேன், உலகின் மிகச்சிறந்த பாவம் ஒருவரை ஏமாற்றுவது. அது மட்டும் பண்ணாதீங்க. முடிச்சிடலாம். சிறப்பாக சொன்னீங்க சாமிஜி. இந்த தாந்திரிக பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையான முறையில் இருந்தது. அதாவது இங்கே மக்கள் கிட்ட வந்து பரிகாரம் அப்படின்னாலே தாம் தூம்னு ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபர் சாமிஜி. ரொம்ப எளிய பரிகாரங்கள் சொல்லி எளிமையான மக்கள் கூட அதை ஈஸியாக செஞ்சு முடிப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன இந்த பரிகாரம் யார் வேணாலும் இப்போ இதை செய்யலாம். திருச்செந்தூர் போகணும் அது ஒரு விஷயம், ஆனால் அதுக்காக அவங்க போயிட்டு வருவாங்க. கண்டிப்பாக. ஸோ அழகான ஒரு நாளாக நாள் தொடங்கட்டும். மீண்டும் நாளை காலை நானும் தம்பி பிரவீனும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.